பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் நாள் சம்பளம் ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கப்படும். இதற்கு அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார். எனினும் பெருந்தோட்ட கம்பெனிகள் இதற்கு உடன்படாத காரணத்தினால் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் இந்த விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியப்பட்டது. சம்பள நிர்ணய சபையின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றமும் இதற்கான அனுமதியை எமக்கு நேற்றைய தினம் வழங்கியுள்ளது. எனவே இந்த சம்பளம் ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கப்படும். இது உண்மையில் எமக்கு கிடைத்த வெற்றியாகவே நாம் கருதுகின்றோம். இதனை மீறும் தோட்ட கம்பெனிகளை அரசாங்கம் கையகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இது பொய்யான ஒரு தகவல் ஆகும். அவ்வாறான நோக்கம் எமக்கு கிடையாது. நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த சம்பளத்தை வழங்குமாறு அனைத்து கம்பெனிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளோம்.